வணக்கம் நான் எம்எஸ் வின்சென்ட் ஆல்பர்ட் எயின்ஸ்டைனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இது இருபத்தி ஒன்பதாவது பகுதி நண்பர் முத்து அதை படமாக்கிக் கொண்டிருக்கின்றார் நான் முன்பு கூறினேன் என்னிடத்தில் பலர் கேள்விகள் கேட்கின்றார்கள் நேராக பார்க்கும்போதும் கேட்கின்றார்கள் இமெயிலிலும் அனுப்புகின்றார்கள் சில நேரங்களில் நான் இந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஷாப் நடத்துவது உண்டு பலர் வந்து அதில் கலந்து கொள்வார்கள் அப்பொழுது ஏராளமான கேள்விகளை எழுப்புவார்கள் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேன் அதை இப்பொழுது ஒன்று ரெண்டு கூறினால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன் முதலில் என்ன கேட்பார்கள் எயின்ஸ்டைனுக்கு முன்பு இந்த ஒளிக்கு வெளிச்சத்திற்கு கட்டுப்பாடு இல்லை எயின்ஸ்டெயின் வந்து தான் அதனுடைய ஸ்பீ அதனுடைய வெலாசிட்டி த்ரீ லேக்ஸ் பர் செகண்ட் என்று முடிவு செய்தார் நிர்ணயம் செய்தார் அந்த ஒரு வேகத்திற்கு ஏதாலும் போக முடியாது அந்த ஒளியின் வேகம் தான் இந்த அண்டத்தின் உச்சம் என்று எயின்ஸ்டைன் கூறினார் அதற்கு முன்பு அவர்கள் அப்படி நினைக்கவில்லை இப்படி இவர் கூறி ஒளிக்கு என்ற ஒரு வேகத்தை நிர்ணயம் செய்ததால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று கேட்கின்றார்கள் ஒரு முக்கியமான கேள்விதான் இது நியூட்டன் காலத்தில் என்ன நினைத்தார்கள் சூரியனிலிருந்து பூமிக்கு வெளிச்சம் வருகிறது எப்படி வருகின்றது அது சூரியனை விட்டு புறப்பட்ட அடுத்த நொடி இங்கு வந்து விடுகிறது பாருங்கள் சூரியனை புறப்பட்ட அடுத்த நொடி பூமியில் அந்த வெளிச்சம் வந்து விடுகிறது அதுதான் நியூட்டன் காலத்தில் நம்பப்பட்டது அதற்கு முன்பும் எல்லோரும் நம்பியது அதுதான் இங்கு எயின்ஸ்டைன் இந்த வெளிச்சத்தின் வேகம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் என்று நிர்ணயம் செய்ததால் இருந்து பூமிக்கு வெளிச்சம் வருவதற்கு எயிட் பாயிண்ட் எயிட் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் ஆகுன்றது எயிட் மினிட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் சூரியனிலிருந்து வெளிச்சம் பூமிக்கு வருவதற்கு எட்டு நிமிடங்கள் ஆகின்றன நாம் இப்பொழுது போய் அந்த சூரியனை டிஜிட்டல் ஃபோட்டோ எடுத்தால் அந்த போட்டோவை பார்த்தால் இப்பொழுது இருக்கின்ற சூரியன் இல்லை எட்டு நிமிடங்களுக்கு முன்பு இருந்த சூரியன் சூரியனிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வந்து அந்த டிஜிட்டல் கேமராவில் பட்டால் தான் இங்கே அது எடுக்க முடியும் அது வருவதுக்கு எட்டு நிமிடங்கள் ஆகின்றன சூரியனுடைய படம் எடுத்தால் அது எட்டு நிமிடங்களுக்கு முன்பு இருந்த படம் இதை புரிந்து கொள்ளுங்கள் வானத்திலே ஒரு விண்மீன் நட்சத்திரம் எத்தனையோ ஆயிரம் லைட் இயர்ஸுக்கு அந்த அந்த புறம் பால் அது தெரிகின்றது அதை பார்த்து நாம் படம் எடுக்கின்றோம் இன்று அது அங்கு இல்லை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு இருந்தது அங்கிருந்து வெளிச்சம் வருவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆனது நாம் எடுப்பது இப்பொழுது எடுக்கின்ற படம் அந்த படத்தை தான் எடுக்கின்றோம் சூரியனை கூட எட்டு நிமிடங்களுக்கு முன்பு இருந்த தான் எடுக்கின்றோம் ஏன் ஒளிக்கு ஒரு வேகம் இருக்கின்றது மூன்று லட்சம் கிலோமீட்டர் இதனால் என்ன விளைவு ஏற்படும் பாருங்கள் என்றாயிலும் ஒரு நாள் சூரியன் செத்துப்போகும் எப்பத்து கணக்குப்படி இன்னும் ஐநூறு கோடி ஆண்டுகள் அப்பொழுது சூரியன் செத்துப்போகும் ஐநூறு கோடி ஐநூறு பில்லியன் ஆண்டுகளில் இன்னும் உயிரோடு இருக்கும் சூரியன் அதான் கணக்கு போடுகின்றார்கள் ஐநூறு பில்லியன் ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய சூரியன் என்றோ ஒரு நாள் செத்து போகின்றதே செத்து என்று அது செத்துவிட்டது என்று இந்த பூமிக்கு தெரிவதற்கு எட்டு நிமிடங்களாகும் அதிலிருந்து ஒளி வரவில்லை அது செத்து விட்டது என்று தெரிவதற்கு எட்டு நிமிடங்களாகும் சூரியனுடைய சாவின் விளைவுகள் இந்த பூமியில் ஏற்படுவதற்கு எட்டு நிமிடங்கள் ஆகும் ஆகவே சூரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தூரம் எட்டு நிமிடங்கள் இது எதனால் இந்த ஒளிக்கு ஒரு வேகம் இருக்கின்றது மூன்று லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற வேகம் இருப்பதினால்தான் இப்படிப்பட்ட வேறுபாடு ஏற்படுகின்றது ஆகவே இந்த ஒளியினுடைய வேகத்தினுடைய கட்டுப்பாடு விளைவு இதுதான் சூரியன் செத்துவிட்டால் கூட எட்டு நிமிடங்களுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு விண்மீனுடைய புகைப்படமும் அந்த காலத்தில் இருந்தது தான் இந்த காலத்தில் இல்லை இதுதான் அந்த முதல் கேள்விக்கு விடை சில நேரங்களில் மற்றவர்கள் கேட்பார்கள் ஆல்பர்ட் நோபல் ஆல்பர்ட் எயின்ஸ்டைனுக்கு எப்பொழுது நோபல் பரிசு கிடைத்தது ஆல்பர்ட் எயின்ஸ்டைனுக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த நோபல் பரிசு தருகின்றார்களே ஸ்வீடன் அவர்கள் பரிசோதனை செய்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிசிக்ஸில் இயற்பியலில் தக்கது ஒரு கண்டுபிடிப்பு இல்லை ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடைய நோபல் பரிசை நிறுத்திவிட்டார்கள் பிசிக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிசிக்ஸில் பரிசு தர வேண்டும் சரி யாருக்கு கொடுக்கலாம் எயின்ஸ்டைனுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் ஆனால் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு கொடுக்கவில்லை தயவுசெய்து இதை தெரிந்து கொள்ளுங்கள் எயின்ஸ்டைன் நோபல் பரிசு வாங்கினார் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு அல்ல அவர் எழுதிய போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ற கட்டுரைக்கு தான் வாங்கினார் ரிலேட்டிவிட்டி தியரி அந்த காலத்திலே விஞ்ஞானிகளால் எதிர்க்கப்பட்டது ஒன்று எயின்ஸ்டைன் கூடிய பல செய்திகள் அதில் கூறுகின்ற கண்டுபிடிப்புகள் பரிசோதனை செய்யப்படாத காலம் அது விஞ்ஞானிகள் எதிர்த்து கொண்டிருந்த எதிர்த்து கொண்டிருந்த காலம் அது ஆகவே நோபல் பரிசு வழங்குகின்றவர்கள் கூட ஏன் விஞ்ஞானிகள் எதிர்க்கின்ற ஒன்றுக்காக நாம் பரிசு தர வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் எய்ன்ஸ்டைன் கௌரவம் செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அவர் முன்பு எழுதிய ஒரு கட்டுரை போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ற கட்டுரைக்கு நோபல் பரிசு தந்தார்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவருக்கு வேலை மிகுதியாக இருந்ததால் அந்த பரிசை வாங்குவதற்காக அவர் ஸ்வீடன் நாட்டுக்கு போகவில்லை நேரடியாக அந்த பரிசை அவர் வாங்கவும் இல்லை இத்துடன் இந்த பகுதியை முடிக்கின்றேன் வணக்கம்